எல்லாருக்கும் வணக்கம். சித்தன் ஸ்பெஷல் வீடியோ சேனலில் இன்னைக்கு காடை வறுவல் போட போகிறேன். இது காடை வறுவலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், தக்காளி ரெண்டு வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், பெப்பர் கொஞ்சம் வச்சுருக்கிறேன், மஞ்சத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் வச்சுருக்கேன். இதெல்லாம் தேவையான பொருள். இப்போ செய்து காட்ட போகிறேன். நாலு காடையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ காடை வறுவல் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ செக்கெண்ணை ஊற்றி, நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் மரச்செக்கெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காயணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா செவக்கணும். இப்போ பெருஞ்சீரகத்தை போடுறேன். அடுத்தது முந்திரி பருப்பை போடுறேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் செவக்கணும். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். அடுத்தது வெங்காயம். வெங்காயம் நல்லா தேவக்கணும், வதங்கணும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் தக்காளியை போடணும். தக்காளியை போட்டு நல்லா தக்காளி வதங்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். நல்லா தக்காளி வதங்க. இப்போ இந்த சுத்தம் பண்ண காடையை எடுத்து அதில் போட்டு வதக்க போகிறேன். நல்லா இதில் காடையை நல்லா வதக்கி விடணும். இதில் நல்லா வதங்கணும். காடை நல்லா வதக்கி உங்களுக்கு தேவைப்பட்டால் கட் பண்ணி போட்டுக்கலாம், முழுசாகவும் போட்டுக்கணும்னு நல்லா செய்யலாம். இப்போ நான் முழுசாக தான் போட்டு செய்கிறேன். அடுத்தது மிளகாய்த்தூள் போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். அடுத்தது உப்பு போடுறேன், தேவையான உப்பு. இப்போ காடை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். நல்லா வேகணும். இப்போ மூடி போட்டு நல்லா வேகணும் காடை. இப்போ மூடி எடுத்துட்டு வெந்துருச்சா பார்க்கலாம். ஆ, வெந்துருச்சு, நல்லா வெந்திருக்குது, சுண்டி இருக்குது நல்லா. இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுவோம்.
நல்லா கிளறி இந்த dry ஆற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். இப்போ இந்த கொத்தமல்லியையும் கறிவேப்பிலையும் போடும். கொஞ்சம் பெப்பரும் போடும். கொஞ்சம் பெப்பரையும் தூவி விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ஆகணும். இப்போ நல்லா ட்ரை ஆகி நல்லா காடை நல்லா இருக்குது. இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இறக்கணும். இறக்கும்போது கொஞ்சம் நெய் போட்டு கொஞ்சம் நெய் போடணும். கொஞ்சம் ஆலிவ் எண்ணெய் போட்டு இப்போ இறக்கிட வேண்டியதுதான். அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ காடை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.